ஹாய் ஹாய் எவ்ரிவன். ஸோ நிஃப்டி அண்ட் தென் பேங்க் நிஃப்டி அதோட ஒரு குவிக் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி நம்ம சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த 15,900 இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி இந்த லெவல் ஹோல்ட் ஆனால் மட்டுமே இது ரிவர்சல் ஆகணும். பட் இன்றைக்கி ஓப்பன் ஆயிடுச்சு, இது தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுது. பட் ஆனால் அந்த ஓப்பனிங்லேயே செல்லிங் ப்ரொசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த லெவலை வந்து ஈவன் ஒரு சிங்கிள் கேண்டிலோட ஹோல்ட் பண்ண முடியலை, இமீடியட் ரிவர்சல். ஸோ இன்றைக்கி காலையில் லைவில் என்ன சொல்லியிருந்தோம்னா, திருப்பி இந்த 870, ஏன்னா இந்த கேண்டில் பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும் செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த 870 பிரேக் அவுட் பண்ண முடியலன்னா நம்ம கிளியர் ஷார்ட் தான். நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து இது தான், இந்த 830, அதுக்கப்புறம் 800. ஸோ எல்லா லெவலையுமே டச் பண்ணிடுச்சு இன்றைக்கி வந்துட்டு. பட் அஸ் அ ட்ரேடராக இந்த இடத்துல கொஞ்சம் வந்து கஷ்டம்தான் வந்துட்டு. மேபி இந்த ஜோன் அண்ட் தென் இந்த ஃப்ளாட் இங்கே கொஞ்சம் எண்டிங், பட் அங்கேயுமே கொஞ்சம் வேல்யூவேஷன் வந்து எரோட் ஆயிடுச்சு. பட் அதர் தேன் தட் இந்த ஜோனில் வந்து மாட்டினவங்க வந்துட்டு ஈவன் ஆப்ஷனில் செல்லர்ஸ்க்கு பிரச்சனையே இல்லை வந்துட்டு. நம்ம பேசுகிறது வந்து பையர்ஸ்க்கு தான். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் சப்போஸ் இந்த இடத்துல வந்து லாங் போயிருந்தீங்கன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும், இங்கே ஷார்ட் அடிச்சிருந்தீங்கன்னா இங்கே ஹிட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஜோன் வந்து ரொம்ப சின்ன ஜோன், இந்த 4 பாயிண்ட்டு 10 பாயிண்ட்டு கேப்பில் வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சப்போஸ் யாராவது ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம். பட் அதுவுமே ஏதாவது ஒரு 2 ட்ரேடில் தப்பு பண்ணியிருப்பாங்க, அண்ட் தென் நம்பர் ஆஃப் லாட்ஸ் இன்க்ரீஸ். ஸோ கொஞ்சம் அடியாக இருக்கும். பட் ஓவரால் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கிளியராக வந்துருச்சு. இந்த 800 இது தான் வந்து மார்க்கெட் உடைக்க முடியலை. ஸோ இப்போ இன்னமும் என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா, இந்த 900 ஜோன் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய ஹர்டிலாக தான் இருக்குது இன்னமுமே வந்துட்டு. ஸோ 900 உடைச்சா தான் நெக்ஸ்ட்டு கிளியர் ரேலி. அதே மாதிரி டவுன் சைட் பார்த்தீங்கன்னா இந்த 800 ஜோன் இது வந்து சப்போர்ட்டாக இருக்குது. இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் நிற்கிது. இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங்கஸ்ட்டு பெல்ட் போடணும்னா இந்த 800-830 லெவல் இங்கே, மேலே வந்து பார்த்திங்கன்னா 870-900 இந்த ஜோன் போனாலே வந்து அது செல்லிங்காக மாறியது. இந்த ஜோன் வரும்போது கொஞ்சம் அட்லீஸ்ட் இது பையிங் வரலைனாலும் இதுக்கு கீழே போக விடாமல் இந்த இடம் ஸ்டாப் ஆகுது. ஸோ இங்கே இதில் என்ன கிளியராக நமக்கு தெரியும்னா, செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்குது. பட் பையிங் காட்ட முடியலை இந்த இடத்துல. இவங்க இது நமக்கு கம்பேர் பண்ணும்போது இதை விட இது வந்து இந்த பெல்ட்லேயே தான் இருந்திருக்கு. பட் இதை உடைக்க விடாமல் தடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுலேயே வந்து ஒரு பெரிய அமௌண்ட் உள்ளே இன்சர்ட் ஆகிருந்தால் தான் நிப்பாட்டவே முடியும் ஆக்சுவலாக வந்துட்டு. அதுதான் நடந்திருக்கு இன்றைக்கி வந்துட்டு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு இந்த 870-900 இந்த டெசிசிவாக உடைச்சா தான் மேலே, கீழே 800 உடைச்சிச்சுன்னா திருப்பி இந்த 740 ஜோன் வந்து கீழே. ஸோ மார்க்கெட் வந்து அது ரொம்ப நாளாகவே இப்படி தான் இருக்குது. ஏன்னா வந்து மேலே போனாலே அந்த செல்லிங், கீழே வந்து அண்ட் தென் பையிங், இல்லைனா வந்துட்டு அந்த லெவல் அப்படியே ஹோல்ட் பண்ணுறாங்க. பட் ட்ரேடர்ஸ்க்கான மார்க்கெட்டிங் இந்த ரீசன்ட் லாஸ்ட் 1 or 2 months இல்லவே இல்லை வந்துட்டு. அட்லீஸ்ட் இந்த ப்ரீவியஸ் டைம் இங்கேயாவது கொஞ்சம் கொடுத்தது. பட் அப்போயுமே வந்து நிறைய பேர் மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக தான் இருந்தாங்க, ஏறும்போது செல்லிங்கன்னா ஹை லெவலில் இருக்குது இதுக்கு மேலே போகாதுன்னு. இங்கே வந்து எந்த சைடு எடுத்தவங்களுமே வந்து ஒரு கிளாரிட்டி இருக்காது. அதாவது ப்ரீவியஸ் டே வந்து லாங்கில் இருந்தாங்கன்னா டப்புன்னு இறங்கிடும் வந்துட்டு, திருப்பி அகைன்ஸ்ட் ஷார்ட் போகும்போது மறுநாள். ஸோ டைரெக்ஷன் கணிக்க முடியல. சரி அட்லீஸ்ட் வந்து ரெண்டு சைடும் போனாலும் இந்த இந்த மாதிரி நின்று உங்களுக்கு ரெண்டு சைடோட வேல்யூவும் வந்து எரோட் ஆகிருக்கும் இன்றைக்கி வந்துட்டு. ஸோ அன்ஜட்ஜபிள் மார்க்கெட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம சின்ன ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் டைரெக்ஷன் எடுக்கட்டும். அப்படி இல்லைன்னா ரொம்ப லிமிட்டடாக ட்ரேட் பண்ணுங்கள் வந்துட்டு. ஸோ நாளைக்கு இந்த சேனல் இதை விட்டு வெளியில் வருதான்னு பார்ப்போம். அட்லீஸ்ட் வந்து இந்த 850 ஜோன் இதுக்கு மேலே கொஞ்சம் ஹோல்ட் ஆச்சுனாலே நம்ம லாங் கன்சிடர் பண்ணலாம். கொஞ்சம் பேங்க் நிஃப்டி பரவாயில்ல, பட் ஆனால் நிஃப்டியோட ரொம்ப மோசம் வந்துட்டு. ஏன்னா வந்து எங்கேயுமே ஒரு மொமெண்டமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் நின்று வேல்யூ ஃபுல்லாக எரோட் பண்ணிடுச்சு இன்றைக்கி வந்துட்டு பேங்க் நிஃப்டி. ஸோ இதுதான் காலையில் பார்த்துருந்தது இந்த ஜோன். இதுதான் இந்த 35,330 அப்படிங்கிறதா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெவல் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். பிரேக் அவுட் பண்ணிச்சு, பட் ஆனால் சஸ்டெயின் ஆகலை. ஸோ எண்டு வரைக்குமே இந்த லெவல் ஹோல்ட் ஆகி ஃபைனலாக ஹோல்ட் பண்ணியிருக்கு. இது ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஸோ இந்த இடம் ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா திருப்பி நம்ம வந்து இந்த மேலே நெக்ஸ்ட்டு லெவல்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வந்துட்டு. இந்த 35,500 அண்ட் தென் இந்த 730 லெவல், ஏன்னா இதுதான் ஓரளவு இன்றைக்கி வந்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கு வந்துட்டு. இதான் வேரியஸ் லெவல்ஸ் ஸ்டாக்கு. இன்றைக்கி காலையில் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து லைவில் கொடுத்துருந்தோம் செல்லிங் வந்து அரவுண்டு இந்த இடத்துல இருந்தது. 60-80 நீங்கள் ஷார்ட் போகிற வந்தால் போய்க்கலாம், 6,100 வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 60-60 1:1 சரி, இல்லை 60-40.
ஸோ 1:2 ரேஷியோ இருந்தாலும் நீங்கள் அடிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் அதை காலாக கொடுக்கல நான், ஏன்னா அதில் இன்டிமேட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நம்ம கால்ஸ் கொடுக்கறதில்ல, இதை வந்து கிளியராக இன்டிமேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது. பட் இந்த இடத்துல கிளியர் செல்லிங் ப்ரெஷர் இருந்தது, அதனால் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் காலையில் சொல்லிவிட்டு நம்ம முடிச்சிட்டோம். அண்ட் தென் ரிலையன்ஸ் நான்ஸ்டாப்பாக இப்பொழுதுக்கு இவர் தான் மார்க்கெட்டை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பட் இன்றைக்கி ஒரு நாள் சடன் ரிவர்சல் ஆகும், பார்ப்போம். வந்து இன்றைக்கி மீட் நடந்ததுக்கப்புறமும் சார், இந்த இப்போ நிர்மலா அவங்களோட இதுக்கப்புறமும் மார்க்கெட் ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. மேபி நாளைக்கு எதுவும் பண்ணுதான்றதை பார்ப்போம். பெருசாக ஒன்றும் நியூஸ் வரல, அதனால் அது ஒன்றும் ரியாக்ட் ஆகலை. ஸோ இந்த 20-80 இதுதான் பாருங்கள், நேற்றோட லோவும் சரி இன்னையோட லோ இது கிளியராக இண்டிகேட் பண்ணுது. இந்த லெவல் நமக்கு ஹோல்ட் ஆகணும். ஸோ இது சப்போஸ் நின்றுச்சு அப்படின்னா கொஞ்சம் சின்ன ரிவர்சல் அட்லீஸ்ட் வந்து இந்த 120 இந்த 40 பாயிண்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு. ஐசிஐசிஐ மார்ஜினல் தான். அண்ட் தென் HDFC பேங்க்கு 15-20 இதுதான் இப்பொழுதே கார்டில் இருக்குது. இதை உடச்சதுன்னா 15-50 கீழே வந்து இந்த 15-100 இந்த 20 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்குது. ரெண்டில் ஏதாவது ஒரு சைடு டெசிசிவ் உடைக்கட்டும். கீழே டவுன் சைடு வந்ததுன்னா 14-80 டாடா மோட்டர்ஸ் 340 உடச்சிருச்சு. ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான், 40 கட் பண்ணி அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. பாப்போம் இது கண்டினியூ ஆச்சுன்னா இது 360 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள் ஐடி செக்டார்ஸில் ரீசெண்ட் டைமில் ஏற்றினது எல்லாம் ஓரளவு அந்த ப்ராஃபிட் புக் இன்னைக்கு கிளியர் பாருங்கள். அந்த மார்க்கெட்டோட ட்ரெண்டும் இதுவும் ஓரளவு ஒத்து போயிருக்கோம். பேங்கிங் தான் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துச்சு, அதுவுமே நெகட்டிவ் தான். பட் ஆனால் பெரிய நெகட்டிவில் ஃப்ளாட் மார்க்கெட் தான். இன்றைக்கி என்னென்னா மார்க்கெட்டில் எதுவுமே வந்து பெருசாக இறங்கவும் இல்லை, பெருசாக ஏறவும் இல்லை. விழுந்த மார்க்கெட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா HDFC லைஃப் மட்டும் ஒரு 4% விழுந்திருக்கு. பட் அதர் தேன் தட் மீது எல்லாருமே 1-1.5% எதர் ஏறி இருக்கு அல்லது இறங்கியிருக்கு. ஆக்சிஸ் பேங்க்கு ஓகே, இப்போ தான் கொஞ்சம் மேலே போயிட்டுருக்கு. இந்த 770 இப்போயாவது உடைக்கிறான்னு பார்ப்போம். இந்த மூவ் கண்டினியூ ஆகி இந்த 770 பாருங்க, இன்னையோட ஹை அங்கே தான் போய் டச் பண்ணிட்டானா ரிவர்சல் வந்துருச்சு. 770 உடச்சி டெசிசிவாக உட்காந்துருச்சுன்னா இதில் ஒரு நெக்ஸ்ட் மூவ் இருக்குங்க கண்டிப்பாக வந்து ஆக்சிஸ் பேங்க்கில். ஓகே, அண்ட் தென் ஸ்டேட் பேங்க்கு 425 இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. அதுவே பாசிட்டிவ் நியூஸ் தான் வந்து ஸ்டேட் பேங்க்கு. ஸோ 425 மேலே இருக்கிற வரைக்குமே நீங்கள் இதில் லாங்கில் இருக்கலாம் வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு 440 வரைக்கும் ரூம் இருக்குன்னு. ஓகே, தேங்க்யூ.